சஞ்சீவன் படம் நான் சைன் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி. மேபி இப்போ ரிலீஸ் ஆகலாம். முத முதல்ல நான் சைன் பண்ண படம் அப்படிங்கறதுனால எனக்கு இது ஸ்பெஷல் தான். பிகாஸ் நியூஸ் ரீடரா ஒர்க் பண்ணிட்டு படம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது என்னை நம்பி ஃபர்ஸ்ட் இந்த மூவில எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க டைரக்டர் மணிசேகர். அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து நான் சைன் பண்ற அன்னைக்கு பார்த்தேன், அதே ஸ்மைல் ஃபேஸோட வெல்கம் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் இன்னைக்குதான் அவரை பாக்குறேன். சோ இதுக்கடையில் கூட நான் அவரை பார்க்கவே இல்லை, அவ்வளவு ஒரு ஃப்ரீடம் ப்ரொடியூசரா இருந்திருக்காரு மணிசேகர். அகைன் எல்லாருமே இந்த படம் சைன் பண்ணும்போது ஒரு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு நியூ டீமா தான் அதுல சைன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா தான் நான் ஜெய் படம் பண்ணதா இருக்கட்டும், எதற்கும் துணிந்தவன் படம் இப்ப பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் வந்தது தான். சோ எப்படி பார்த்தாலும் சஞ்சீவன் படம் எனக்கு ஸ்பெஷல் தான். இங்கிருந்து தான் என்னுடைய ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இதுதான் முதல் படமா அமைஞ்சிருக்கு. சோ இவங்க எல்லாருக்கும், அது மணிசேகர் பத்தி சொல்லணும்னா ஹீஸ் வெரி கூல். அவர் ஸ்மைலி ஃபேஸோட எப்படி நான் ஷூட்ல பாக்குறேனோ அதே மாதிரி தானே இப்ப வரைக்குமே பாத்துட்டு இருக்கேன். எல்லாமே ஏதோ ஒரு கனவுகளை நோக்கி, சினிமால ஏதாவது ஒண்ணு பெருசா ஜெயிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கனவை நோக்கி துரத்தி ஓடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பெருசா ஜெயிக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்றேன். அண்ட் தேங்க்யூ சோ மச். படம் பாருங்க, படம் பார்த்துட்டு உங்களுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உங்களோட ரிவ்யூ அப்படியே கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். அனைவருக்கும் வணக்கம். ஸோ தேங்க்யூ டைரக்டர் மணிசேகர் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துறதுக்கு. ஒண்டர்ஃபுல் டீம். டெஃபினட்டாக வந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் என்னவோ அதை நியாயமாக எது கரெக்டாக இருக்கோ அதை கொடுங்க. இதுக்கு மேலே வந்து இது என்னை பற்றி இது சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் பேக் வந்து மணியோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து போன வருஷம் அவர்கிட்டேருந்து ஒரு நாள் கால் வந்து, மேம் இந்த ஒரு ரோல் ஒன்று இருக்கு ஹீரோவோட அம்மா ரோல், அது ஆப்டாக இருக்கும், நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏதோ இன்னைக்கு வந்து த ரெஸ்ட் இஸ் ஆல் ஹிஸ்ட்ரி. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும். அதனால தேங்க்யூ சோ மச் வந்திருக்க அத்தனை மீடியா எல்லாருக்கும், தேங்க்யூ சோ மச். ப்ரொடியூசராக கூப்பிட்டப்ப என்ன பேசுறதுன்னு தெரியல. நடிகராக இருக்கும் போது என்னோட அனுபவங்களை ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த படம் முதல்ல வந்து மணிசேகர் சார் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பைலட் ஃபிலிம் மாதிரி முன்னாடி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி மூவியை ட்ரை பண்ணியிருந்தாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 10 to 15 minutes அந்த மாதிரி ஒரு மூவி. முதல்ல அதுதான் போட்டு காட்டினாரு, இந்த மாதிரி ஒரு 5 friends ட்ராவல், இதில் வந்து ஒரு கேரக்டராக தான் வரப்போறீங்க அப்படின்ட்டு. இதில் படம் பார்க்கும் போது வந்து அது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியலாம், ஹீரோ வந்து இந்த கேரக்டர் இருக்கலாம் அப்படின்ட்டு. பட்டு நான் பார்த்த விதம் வந்து ஒரு தனிப்பட்ட முறையாக ஒரு கேரக்டர், இந்த கேரக்டர் போனால் என்னால் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், அதாவது புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ண முடியும் பொதுவாக இல்லாமல். அதாவது இது எப்படி சொல்லணும்னா, 5 பேரும் 5 விதமான கேரக்டர். அதாவது நம்ம குரூப் இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அதாவது ஒருத்தன் வந்து அமைதியாக இருக்க கேரக்டர், ஒருத்தன் வந்து எல்லாத்துலேயும் ப்ராப்பராக இருக்க கேரக்டர், ஒருத்தன் வந்து எதையுமே கண்டுக்காமல் எதையுமே ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிற கேரக்டர். அந்த மாதிரி இவங்க 5 பேர் சேர்ந்து என்ன நடக்குது, அதாவது இந்த நண்பர்களோட ஒரு 4 மாதம் வாழ்க்கை பயணம், அவ்வளோதான். இதுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன குறும்புகள், வேறு அதாவது ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு நடக்கிற சூழ்நிலைனால எப்படி எப்படி மாறுது அவங்க வாழ்க்கை, இந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் கொடுங்க. கடைசியாக பத்திரிகை மற்றும் ஊடக அனைவருக்கும் வந்ததுக்கு மிகவும் நன்றி. எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, பட் ஷூட்டிங் நடக்கிறப்போ அது ஆக்சுவலாக டைரக்டரோட ஸ்னூக்கர் பார்லர் தான், அவர் வச்சிருந்தார் முன்னாடி. ஸோ முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது சும்மா நாங்கள் போய் விளையாடுறது, அது மூலயமா கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கினது தான். மற்றபடி எனக்கு தனிப்பட்ட முறையில் இதுக்கு முன்னாடி ஸ்னூக்கர் ஆடி பழக்கம் இல்லை. வணக்கம். முதல் முறையாக இவ்வளோ ஒரு பெரிய மேடையில் இவ்வளோ பெரிய மீடியா பீப்புள் முன்னாடி நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மணிசேகர் அவர்களுக்கு நன்றி. மணிஷா அப்போ ப்ரொடியூசர் மேம் எல்லாருக்குமே. ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து ரொம்ப கலகலப்பாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த படத்தில் இருக்கிற சில போர்ஷன்ஸ் மாதிரி நீங்கள் எல்லாருமே படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் கொடுங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் ரவி சார், ரொம்ப தேங்க்ஸ் நிஷாங்க், ரொம்ப தேங்க்ஸ். படத்தை பார்த்துட்டு
நான் பேசுறேன் சார், மொத்தமாக ஆதரவு கொடுத்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும் எங்கள் டீம் சார்பாக ஒரு முத வணக்கம். நான் வினோத் வைகாஸ். இந்த வாய்ப்பு அளித்த எனக்கு மலர் மூவி மேக்கர்ஸுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் மணி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு மூவி ஸ்மூக்கர் மூவி, அதில் நானும் ஒரு பங்கு இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது இல்லாமல் எனக்கு மிகப்பெரிய கனவு பாலுமேகந்திரா சாரோட ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் அது நம்ம நிற்கணுமேனு ஆசைப்பட்டேன். அவரோட ஸ்டூடெண்ட் ஆக்ஷன் சொல்லி நம்ம நடிக்கிறது வந்து மிகப்பெரிய வரமாக அமைஞ்சது. வந்திருக்க எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த சஞ்சீவன் படத்தை உங்கள் மூலமாக தான் வெளி உலகத்துக்கு நல்லபடியாக கொண்டு போகணும். ரொம்ப நன்றி. எல்லா புகழும் என் பெற்றோருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற மீடியா, டிவி சேனல்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு டெக்னீஷியனாக நான் ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸில் நான் இருக்கேன். அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அதனால தான் நான் இங்கே இருக்கேன் நினைக்கிறேன். சஞ்சீவன் இந்த படம் வந்து சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட் ஸ்னூக்கர் பேஸ் பற்றின படம். எனக்குமே ஒரு நான் கிரிக்கெட் ஆடுற பையன், எனக்கும் டவுட் இருந்தது இந்த ஸ்னூக்கர் எப்படி 2 ஹவர்ஸ் மக்கள் பார்ப்பாங்களா அப்படின்ட்டு. பட் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு டைரக்டர், நான் படம் பார்த்துட்டேன். அதே மாதிரி இது ஒரு 5 பேர் பற்றின ஒரு ஸ்கிரிப்ட், அதுலேருந்து தான் ஸ்னூக்கர் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ராவல். நம்ம அந்த படம் பார்க்கும்போது நம்ம ஏரியாவில் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம ரிலேட் பண்ணுற மாதிரியே படம் ஃபுல்லாக இருக்கும். நான் அதுதான் பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்துட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாருங்கிற டவுட் இருந்தது. அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு டைரக்டர். ப்ரொடியூஸ்க்கு நான் தேங்க் பண்ண ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து அவரோட பையன் தான் நிஷாந்த், அவரும் ஒன் ஆஃப் த லீட் பண்ணியிருக்கா. அப்படி 5 பேரில் அவரும் ஒரு லீட். அவர் பார்த்தீங்கன்னா நேம் கூட பார்த்தீங்கன்னா 4th தான் அவரோட நேம் இருக்கும். ஒரு ப்ரொடியூசர், நான் ஒரு ப்ரொடியூசராக இருக்கேன், நான் பணம் போடுறேன் அப்படின்னா என்னோட பையன் அவன் தான் ஃபஸ்ட் இருக்கணும், என் பையனுக்கு தனி சாங் இருக்கணும், என்னோட பையனுக்கு ஃபைட் சீன் வைக்கணும் அப்படின்ற எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் எல்லாரோட பேரண்ட்க்கும் தோணும், எனக்கு என் பையனுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுங்க, அவன் தான் நாங்கள் தானே பணம் போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஆனால் எங்கேயுமே அந்த நிஷாந்த் அப்படிங்கிற கேரக்டரை வந்து தனியாக அவரை வச்சுக்கவே மாட்டாங்க. அவர் 5 பேரில் ஒரு ஃப்ரெண்டாக தான் இப்போ வரைக்குமே இருக்காரு. ஸோ அதுக்கு நான் பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் சார். எந்த ப்ரொடியூசரும் பண்ண மாட்டாங்க அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் விஜய் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சினிமாவுக்கு வந்து விஜய் சாருக்கு ஒரு ட்ரெஸ் ஆகுது பண்ணணும் அப்படின்னு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். தெரி சக்ஸஸ் மீட்டில் தான் விஜய் சார் தான் சொன்னார், நீ சினிமாவுக்கு நடிக்கத்தான் நான் வந்த உண்மையை சொல்லு அப்படின்னு. அவர் தான் ஃபஸ்ட்டு என்ன ஒரு நடிகராக ரெக்கக்னைஸ் பண்ணி நீ நடிக்கப்போ அப்படின்ற ஒரு வேர்ட் சொன்னதே ஃபஸ்ட்டு விஜய் சார் தான். ஸோ இந்த நேரத்தில் நான் விஜய் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். நான் எந்த இதுலையும் சொன்னதே இல்லை, ஃபஸ்ட் டைம் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் சார், உங்களால் தான் நடிக்க வந்தேன். நீங்கள் இந்த சொன்ன வார்த்தை தான் வந்து ஓகே நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தேடல ஆரம்பித்தேன். இந்த நேரத்தில் அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, நன்றி. விஜய் சார் கொடுக்கல இந்த நேரத்தில் வேணா நான் லோகேஷ் கனகராஜ் சார் வாய்ப்பு கேட்டுக்கிறேன் அடுத்த படத்தில். ஏன்னா அவர் இன்னும் மீட் பண்ண முடியல. இந்த லுக்கு உங்களுக்கு ஏதாவது கரெக்டாக இருந்ததுன்னா வாய்ப்பு கொடுங்க லோகேஷ் கனகராஜ் சார். தேங்க்யூ. என் பேர் யாசின். நான் வந்து பாலுமேந்திர சார் சினிமா பற்றிலிருந்து வந்த ஒரு மாணவன். மணிசேகர் டாக்டர் மணிசேகர் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பயின்ற ஒரு மாணவன். ஸோ அங்கிருந்து தான் எங்களுடைய பழக்க வழக்கம் ஆரம்பிச்சது. ஸோ இது என்னுடைய முதல் மூவி, முதல் படம்.